Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. As Christians, we all pray. கிறிஸ்தவர்களாய் நாம் பொதுவாய் ஜெபிப்பது உண்டு. And not only Christians. கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல. All God believing, God fearing people in one way or the other, they pray to their gods. தேவனை விசுவாசிக்கிற அல்லது கடவுளை நம்புகிற கடவுளை விசுவாசிக்கிற மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய தெய்வங்களை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார்கள். So prayer is a very common thing with the people of God. பொதுவாகவே தேவ மக்களிடையே ஜெபம் அல்லது பிரார்த்தனை என்பது ஒரு சாதாரண ஒரு இயல்பான காரியமாக இருக்கு. In the Bible, வேதத்திலே, in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே, we see the prayers of the kings, we see the prayers of the prophets, priests. ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்களுடைய பிரார்த்தனைகளை நாம் பார்க்கிறோம். We see the prayer of a great Bible scholar like Ezra. இஸ்ரா போன்ற பெரிய வேத பாரகருடைய ஜெபத்தை பார்க்கிறோம். We read the prayer of the psalmist David all through the Bible. வேதாகமம் முழுவதிலுமே அதிகமாக சங்கீதக்காரன் தாவீதுனுடைய ஜெபத்தை வாசிக்கிறோம். And when we come to the New Testament, புதிய ஏற்பாட்டுக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது, there we see the prayer of Jesus Christ. அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். And also we see the prayer of the apostles. அப்போஸ்தலர்களுடைய ஜெபத்தையும் நாம் பார்க்கிறோம். We can learn from all these prayers. இந்த ஒவ்வொரு ஜெபங்களிலிருந்தும் நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். We also pray. நாமும் ஜெபிக்கிறோம். But our prayer can be more meaningful, more effective if we can study the prayer of these saints. இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை ஒருவேளை நாம் படிப்போமானால் நம்முடைய ஜெபங்கள் இன்னும் திறன்மிக்கதாய் இன்னும் ஊக்கமுள்ளதாய் மாறும். So I'm going to have a series of studies on the prayers of the apostles. அப்போஸ்தலரின் ஜெபங்கள் என்ற தலைப்பிலே தொடர் செய்திகளை தொடர் வேத பாடங்களை நான் எடுக்க தீர்மானித்திருக்கிறேன். Apostolic prayers. அப்போஸ்தலரின் ஜெபங்கள். A study. ஒரு வேத பாடம். It's not just a study. ஒரு வேத பாடம் மாத்திரமல்ல. It's a message. இது ஒரு செய்தி. It's an exposition. இது ஒரு வெளிச்சம். So we would be able to have more effective prayers in our life. ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஊக்கமுள்ள ஜெபங்களை நாம் ஏறெடுக்கும்படிக்கு. Apostolic prayers. அப்போஸ்தலரின் ஜெபம். This morning we will consider the apostolic prayer from Ephesians chapter 1 from verse 13 to 23. இந்த நாளின் காலை வேளையிலே எபேசியர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13 இலிருந்து இருக்கிற அப்போஸ்தலர் ஜெபத்தை நாம் கவனிக்க போகிறோம். Ephesians 1:13 to 23. எபேசியர் 1:13 இலிருந்து 23 வசனம் மட்டுமாய். In whom, in Jesus, you also trusted after that you heard the word of truth. After that you heard the word of truth, you also trusted in Jesus. What is the word of truth? The gospel of your salvation, in whom also, after that you believed, you were sealed with that Holy Spirit of promise. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். The promise, வாக்குத்தத்தம், that is of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தம், in verse 14, which is the earnest of the inheritance until the redemption of the purchased possession unto the praise of his glory. 14 வசனத்திலே வாசிக்கிறோம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். In Tamil, probably you read that word, அவருக்கு சொந்தமானவர்கள். தமிழிலே ஒருவேளை அவருக்கு சொந்தமானவர்கள் என்று வாசிக்கிறோம். Here we read the purchased possession. ஆங்கிலத்திலே நம்ம சவதரிக்கப்பட்ட சுதந்திரம் என்று புரிந்து கொள்ளுகிறோம். We are his purchased possession. வாங்கப்பட்ட அல்லது சவதரிக்கப்பட்ட சுதந்திரம். He has purchased us with his precious blood. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை அவர் சவதரித்திருக்கிறார். And he has given us the earnest of his inheritance. அவருடைய சுதந்திரத்தின் அச்சாரத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார். Surely you are going to inherit the promised blessings. மெய்யாகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். Especially the glory of God. விசேஷமாய் தேவ மகிமையை. The heavenly abode. பரலோக வாசஸ்தலத்தை. For that the earnest or the promised token is the Holy Spirit. அதற்குண்டான அச்சாரம் அல்லது முன்பணம் அல்லது முன் தொகை பரிசுத்த ஆவி என்று புரிந்து கொள்ள வேண்டும். So he has given the token.
அதற்குண்டான ஒரு அடையாளத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். We receive the Holy Spirit. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். That is the token that we, the Lord will give us our inheritance. நம்முடைய சுதந்திர வீதத்தை தேவன் நமக்கு தருவார் என்பதற்கு அடையாள குறியாக அது இருக்கிறது. In verse 15. பதினைந்தாம் வசனத்தில். Therefore. ஆனபடியினால். Because of such and such reason. இன்னென்ன காரணத்தினால். Because he has, we are his purchased possession. அவரால் வாங்கப்பட்ட சுதந்திரமாய் நாம் இருப்பதினால். And he has promised us heavenly blessings. பரலோக ஆசிர்வாதங்களை அவர் வாக்கு பண்ணியுள்ளதா? And as an inheritance, as an earnest for the inheritance, he has given us the Holy Spirit. அந்த சுதந்திரத்தின் ஒரு அடையாளம் அது அச்சாரமாக பரிசுத்தாவியை நமக்கு தந்திருக்கிறார். Therefore. ஆனபடியினாலே. I also, after I heard of your faith in the Lord Jesus and love unto all the saints, cease not to give thanks for you, making mention of you in my prayers. கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைக்கிறேன். So Paul says, Paul சொல்லுகிறார். In all my prayers, என்னுடைய எல்லா ஜெபங்களிலும், I mention of you. நான் உங்களை நினைக்கிறேன். It's not only just I remember you. இது ஏதோ நினைப்பது மாத்திரமல்ல. I mention you. நான் குறிப்பிடுகிறேன். I mention you name by name. பெயர் பெயராய் நான் உங்களை குறிப்பிடுகிறேன். I mention you, I make a mention of you. உங்களை குறித்து அல்லது உங்களை நான் குறிப்பிடுகிறேன். And in all my prayers. என்னுடைய எல்லா ஜெபங்களிலும். I don't cease to give thanks for you. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். I never stop praising God for your sake. உங்கள் நிமித்தமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதை நான் நிறுத்துகிறதே இல்லை. Because I heard about your faith in the Lord Jesus. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் கேள்விப்பட்டபடி. Also your love unto all the saints. பரிசுத்தமான்கள் மேல் உள்ள உங்களுடைய அன்பை நான் கேள்விப்பட்டபடி. How much you love the saints. How much you all love the saints. நீங்கள் எவ்வளவாய் பரிசுத்தமான்கள் மேல் அன்பு கூறுகிறீர்கள். And also I heard your faith. அது மாத்திரமல்ல உங்கள் விசுவாசத்தை குறித்தும் கேள்விப்பட்டேன். So I never stop giving thanks for you. உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவதை நான் நிறுத்துகிறதே இல்லை. I make mention of you in my prayers. என் ஜெபங்களில் உங்களை நான் எப்போதும் குறிப்பிடுகிறேன். And it has got a two-part prayer. இது இந்த ஜெபத்திலே ரெண்டு பகுதி உண்டு. In verse 17. 17ஆம் வசனத்தில். We read the first part. அந்த ஜெபத்தின் முதல் பகுதியை பார்க்கிறோம். That the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give unto you the spirit of wisdom and the revelation in the knowledge of him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். So as a pastor, as your pastor, உங்களுடைய சபை மேய்ப்பராய் போதகனாய், when I know that your love for God, உங்கள் தேவனை குறித்து தான் உங்களுடைய அன்பை நான் கேள்விப்படும் பொழுது, when I know that your love for the saints of God, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்படும் பொழுது, I should pray this prayer. நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். Every servant of God must take this prayer. ஒவ்வொரு தேவ ஊழியனும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். When they know the love, when they know the faith of the believers and their love of the saints. விசுவாசிகளினுடைய விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் அவர்கள் வைக்கிற அன்பை குறித்தும் தேவ ஊழியர்கள் கேள்விப்படும் பொழுது, they have to pray this prayer. அவர்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். This is an apostolic prayer. இது ஒரு அப்போஸ்தல ஜெபம். And every parent, ஒவ்வொரு பெற்றோரும், father, mother, தாய் தகப்பன், they can pray this prayer for their children. அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். What we pray, நாம் என்ன ஜெபிக்க, Lord bless my child, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், bless their studies, அவங்க படிப்பை ஆசீர்வதியும், Lord they should come first in their class, ஆண்டவரே வகுப்புல முதல் மாணவர்களாக வரணும். Probably today we can have a broader understanding of prayer. ஒருவேளை இன்றைக்கு ஜெபத்தை குறித்து தான் ஒரு விரிவான புரிந்து கொள்ளலை நம்ம பெற்றோம். When you know that your child believes in Jesus Christ, உங்களுடைய பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது என்பதை நீங்கள் அறியும் பொழுது, when you know that your child loves the servants of God, the ministry,
தேவ ஊழியர்களையும் ஊழியத்தையும் உங்கள் பிள்ளை அன்பு கூறுகிறது நேசிக்கிறது என்பதை நீங்கள் அறியும் பொழுது you can pray this prayer இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யலாம் you can give thanks to the lord without ceasing இடைவிடாமல் தேவனை நீங்கள் இந்த நிமித்தம் ஸ்தோத்தரிக்கலாம் you can mention them in your prayers அவர்களுடைய பெயர்களை உங்கள் ஜெபத்திலே குறிப்பிடலாம் what that you should pray நாம் என்ன ஜெபிக்க வேண்டுமா that the god of our lord jesus christ the father of glory may give unto you the spirit of wisdom and the spirit and the revelation the knowledge of him நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் this should be our prayer point இது நம்முடைய ஜெப குறிப்பாக இருக்க வேண்டும் in the first point முதல் குறிப்பிலே there are two subdivisions two sub points இரண்டு உபதலைப்புகள் உண்டு number 1 முதலாவது we should pray நாம் ஜெபிக்க வேண்டும் may the lord give unto you the spirit of wisdom in the knowledge of him அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தேவன் தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் the spirit of wisdom ஞானத்தின் ஆவி ஞானத்தின் ஆவியை தர வேண்டும் we should pray for our children நம்முடைய பிள்ளைகளுக்காக as pastor I have to pray for the church நான் சபை போதகனாய் என் சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்க every servant of god must pray for their believers ஒவ்வொரு தேவ ஊழியரும் அவருடைய விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் the lord should give unto them the spirit of wisdom in the knowledge of him அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தின் ஆவியை தேவன் அவர்களுக்கு தர வேண்டும் we should understand god நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் so when we know that god is merciful தேவன் இரக்கமுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள God is loving அல்லது அன்புள்ளவர் and we should understand God is righteous தேவன் நீதி உள்ளவர் என்பதை அறிந்து கொள்கிறோம் God is jealousy தேவன் வைராக்கியமுள்ளவர் we must understand the totality of God தேவனுடைய முழு முதற் தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் we can't have a lopsided understanding of God தேவனை குறித்து ஒரே பக்க புரிதல் இருக்க கூடாது we should understand the totality of god தேவனுடைய முழுமையை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் and we must have wisdom for that அதற்கான ஞானத்தின் ஆவி இருக்க வேண்டும் the spirit of wisdom ஞானத்தின் ஆவி who is god யார் தேவன் people may ask a question who created god ஜனங்கள் நம்மை பார்த்து கேட்கலாம் தேவனை உண்டாக்கினது யார் who is that god அந்த தேவன் யார் my dear brother my dear sister எனக்கன்பான சகோதரர் we need the spirit of wisdom நமக்கு ஞானத்தின் ஆவி தேவை what ஏன் not just to write the answers in the examination தேர்விலே கேள்விகளுக்கு உண்டான பதில்களை எழுதுவதற்கு மட்டுமல்ல to have the knowledge of god தேவனை பற்றி அறிவை பெற்றுக் கொள்வதற்கு glory be to the lord's holy name கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு we have to pray for ourselves நமக்காக ஜெபிக்க வேண்டும் lord give me the spirit of wisdom that I may know you more ஆண்டவரே நான் உம்மை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள எனக்கு ஞானத்தின் ஆவியை தாரும் many times we misunderstand god अनेक வேளைகளில் நாம் தேவனை தவறாய் புரிந்து கொள்கிறோம் why is loving god allow this type of calamities in this world இந்த அன்புள்ள தேவன் பூமியில் ஏன் இப்படிப்பட்ட பாழ்கடிப்புகளை அனுமதிக்கிறார் why the loving god allows hell அன்புள்ள தேவன் ஏன் நரகத்தை அனுமதிக்கிறார் my dear brother my dear sister அன்பான சகோதரனே சகோதரியே we must understand the totality of god தேவனுடைய முழுமுதற் தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் it is not with our own brains நம்முடைய மூளையினால் அல்ல the second part இரண்டாவது பகுதி that god may give unto you the spirit of revelation உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டின் ஆவியே தேவன் தர வேண்டும் revelation in what எதிலே வெளிப்பாடு revelation the knowledge of god தேவனை அறிந்து கொள்வதிலே ஒரு வெளிப்பாடு ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் in tamil is beautiful தமிழில் அழகா இருக்கிறது தெளிவை அளிக்கிற ஆவி தெளிவை அளிக்கிற ஆவி the spirit that gives sobriety நமக்கு தெளிவை உண்டாக்கும் ஆவி with no shadow of doubt எவ்வித சந்தேகமும் இன்றி I got this revelation who god is எனக்கு தேவன் யார் என்ற வெளிப்பாடு உண்டு so we have to pray for that அதற்காக ஜெபிக்கணும் lord give me more revelation ஆண்டவரே எனக்கு அதிகமான வெளிப்பாட்டை parents pray for your children பிள்ளைகளுக்காக ஜெபிங்க your child has got faith உங்க பிள்ளைக்கு விசுவாசம் இருக்கு the child loves the church சபையை நேசிக்குது the child loves the pastors போதகர்மார்களை நேசிக்குது the child loves the sunday school teachers ஞாயிற்றுக்கிழமை ஆசிரியர்களை பிள்ளை நேசிக்குது the child loves the ministry ஊழியத்தை நேசிக்குது but the child must have a revelation the spirit of revelation in the knowledge of god ஆனாலும் அந்த பிள்ளைக்கு தேவனை அறிகிற அறிவிலே ஒரு தெளிவின் ஆவி இருக்க வேண்டும் we have to pray for that அதற்காக நாம் ஜெபிக்க தான் so the people at ephesus எபேசிலே இருந்த மக்கள் they got faith
அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. They believed in the gospel. சுவிசேஷத்தை நம்பினார்கள். They trusted in the Lord. கர்த்தரை நம்பினார்கள். When Paul knew that, பவுல் அதை கேள்விப்பட்டதுமே, They believed God, they trusted God. கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள், கர்த்தரை நம்புகிறார்கள். They loved the saints. பரிசுத்தவான்களை அன்புகூர்கிறார்கள். Now Paul prays. இப்பொழுது பவுல் ஜெபிக்கிறார். They must have the spirit of wisdom in the knowledge of God. இப்பொழுது பவுல் ஜெபிக்கிறார். தேவனை அறிகிற அறிவிலே அவர்களுக்கு ஞானத்தின் ஆவி உண்டாக வேண்டும் என்று. Paul prays. பவுல் ஜெபிக்கிறார். In believing God. கர்த்தரை விசுவாசிப்பதில். In trusting God. கர்த்தரை நம்புவதில். That church. அந்த சபை. Those good believers. அந்த நல்ல விசுவாசிகள். They need the spirit of revelation in the knowledge of God. அவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவிலே ஒரு தெளிவின் ஆவி உண்டாக வேண்டும். Only this revelation or this wisdom will make them strong in the Lord. இந்த ஞானம் அல்லது இந்த தெளிவுதான் அவர்களை தேவனுக்குள் பலமுள்ளவர்களாக்கும். Their faith in the Lord. கர்த்தருக்குள் அவர்கள் வைத்திருக்கும் விசுவாசம். Their trust in the Lord. கர்த்தரின் மேல் வைத்திருக்க நம்பிக்கை. Their love for the saints. பரிசுத்தவான்கள் மேல் அன்பு. To become stronger. வலிமையுள்ளவர்களாய் மாற. Enduring. பொறுத்துக்கொள்ள. Is enduring forever and ever stronger. நீடித்த காலமாய் சகித்துக்கொண்டிருக்க. They need the spirit of wisdom, the spirit of revelation in the knowledge of God. தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே ஞானத்தின் ஆவியும் தெளிவின் ஆவியும் அவர்களுக்கு தேவை. We have to pray for one another. ஒருவருக்காக ஒரு ஜெபிக்க வேண்டும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. And the second part of his prayer. அவருடைய ஜெபத்தின் இரண்டாவது பகுதி. Pray for whom? யாருக்காக ஜெபிக்கணும்? Pray for them that have received the gospel. சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Pray for them that believe in that gospel. அந்த சுவிசேஷத்தை நம்புகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். And they trust in the Lord. கர்த்தரில் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள். They love the saints. பரிசுத்தவான்களில் அன்பு கூறுகிறார்கள். You pray for them. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். That the eyes of their understanding being enlightened, that they may know what is the hope of his calling and what the riches of the glory of his inheritance in the saints and what is the exceeding goodness of his power to us word who believe according to the working of his mighty power. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை விசுவாசிக்கிற நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். The second prayer point. இரண்டாவது ஜெபக்குறிப்பு. The eyes of your understanding being enlightened. உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மாற வேண்டும். Whose eyes? யாருடைய கண்கள்? We'll just go back to verses 13 and 14 as a reminder. ஒரு நினைப்பூட்டலாய் 13-14 வசனங்கள் கடந்து போகலாம். You heard the word of truth. சத்திய வசனத்தை கேட்டீர்கள். That is the gospel of your salvation. அதுதான் சுவிசி ரட்சிப்பின் சுவிசேஷம். Then you trusted in him. பின்பு அவரில் நம்பிக்கை வைத்தீர்கள். And also you believed in him. அவரை விசுவாசித்தீர்கள். And you are sealed with that Holy Spirit of promise. அந்த பரிசுத்தாவின் வாக்குத்தத்தத்தோடு கூட முத்திரை போடப்பட்டீர்கள். Which is the earnest of your inheritance. அதுதான் உங்களுடைய சுதந்திரத்தின் அச்சாரம். So you are saved people. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். You received the gospel of your salvation. உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டீர்கள். You believed it. அதை விசுவாசித்தீர்கள். And you are sealed with Holy Spirit. பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டீர்கள். Now I pray for you. இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்கிறேன். That your eyes of understanding. உங்களுடைய மனக்கண்கள். Your eyes of understanding. உங்களுடைய புரிதலின் கண்கள். That should be enlightened. அது பிரகாசம் உள்ளதாய் மாற வேண்டும். You must have an enlightenment. ஒரு பிரகாசம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். What do you mean by enlightenment? அங்கே பிரகாசம் என்பது எதை குறிக்கிறது? Philosophically it means தத்துவ ரீதியில் அதனுடைய பொருள் finalized reasoning. ஒரு முடிவான காரணத்தை புரிந்து கொள்ளுதல். A finalized reasoning. முடிவான முழு முதல் காரணத்தை புரிந்து கொள்ளுதல். When I got a reasoning that is finalized.
இது தான் நிறைவான முழுமையான காரணம் என்பதை அறிந்து கொண்டதுமே I got enlightenment எனக்குள்ளே என்னுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கிறது I understand நான் புரிந்து கொள்ளுகிறேன் that God created heaven and the earth வானத்தையும் பூமியையும் தேவன் உண்டாக்கினார் என்பது I understand the gospel சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள Jesus came to save me இயேசு என்னை ரட்சிக்க வந்தார் the gospel of salvation ரட்சிப்பின் சுவிசேஷம் and I believed in him நான் அவரில் விசுவாசம் வைத்தேன் I have received the holy spirit நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் I got understanding எனக்கு ஒரு புரிதல் உண்டு I got understanding எனக்கு ஒரு புரிதல் உண்டு I am saved by the grace of god நான் தேவ கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் and Jesus is god who came in flesh மாம்சத்திலே தோன்றின தேவன் தான் I got understand. எனக்கு இந்த புரிதல் உண்டு. By the death of Jesus Christ on the cross of Calvary I got salvation. கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசுவினால் எனக்கு இரட்சிப்பு உண்டானது. So this is the base for my faith. என்னுடைய விசுவாசத்தின் அடித்தளம் இதுவே. Because of this understanding இந்த புரிதலின் நிமித்தம் I grow in this faith. நான் இந்த விசுவாசத்திலே வளர்கிறேன். I belong to this faith. நான் இந்த விசுவாசத்தை சார்ந்தவனாய் இருக்கிறேன். And I love the saints who share this faith with me. என்னோடு கூட இந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொள்கிறவர்கள் பரிசுத்தவான்களை நான் நேசிக்கிறேன். When Paul heard that these people have got this faith and love the saints. இந்த ஜனங்களுக்கு இந்த விசுவாசமும் பரிசுத்தவான்களில் அன்பு கூறுகிறார்கள் என்பதை பவுல் அறிந்து கொண்டதுமே Now Paul prays. இப்பொழுது பவுல் ஜெபிக்கிறார். Their understanding must be enlightened. அவர்களுடைய புரிதல் ஆனது இன்னும் பிரகாசமாக வேண்டும் Their understanding must have a fulfilled reasoning முழுமையான முழுமுதற் புரிதலை அவர்களுடைய முழுமையான புரிதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் Why should it happen like this இது ஏன் இப்படி நடக்கணும் Why should it happen like that ஏன் அப்படி நடக்கணும் Why the loving god is doing like this ஏன் அன்பின் தேவன் இதெல்லாம் செய்றாரு I believe in him அவரை விசுவாசம் வைக்கிறேன் But I don't understand him ஆனா நான் அவரை புரிந்துகொள்ளல I understand him நான் அவரை புரிந்துகொள்கிறேன் But still my reasoning is not complete ஆனாலும் என்னுடைய புத்தி முழுமையாக இல்ல My reasoning என்னுடைய புரிந்துகொள்ளுதல் So what I need நான் எனக்கு என்ன தேவை In my understanding என்னுடைய புரிதலிலே I need enlightenment எனக்கு ஒரு பிரகாசம் உண்டாக வேண்டும் In these days இந்த நாட்களிலே Paul was writing to the Corinthians பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது They are saints அவங்க பரிசுத்தவான்கள் They are called to be saints பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் In chapter 3 he says மூன்றாம் அதிகாரத்திலே சொல்ல But I am unable to count you to be spiritual ஆனாலும் உங்களை ஆவிக்குரியவர்களாய் என்னால் கருத முடியவில்லை I am unable to count you to be mature உங்களை முதிர்ச்சி உள்ளவர்களாய் என்னால் எண்ண முடியவில்லை I am unable to count you to be strong Christians நீங்கள் வலிமையுள்ள உறுதியுள்ள கிறிஸ்தவர்களாய் உன்னால் எடுத்துக்கொள்ள முடியல You are babes இன்னும் நீங்கள் அடிநிலையில் இருக்கிறீர்கள் carnal நீங்கள் இன்னும் மாம்சத்திலே இருக்கிறீர்கள் and I am unable to see that you are mature நீங்கள் முதிர்ச்சி அடைவதை என்னால் பார்க்கவே முடியவில்லை you are just babes இன்னும் நீங்கள் குழந்தைகளாய் இருக்கிறீர்கள் you are not strong enough நீங்கள் வலிமையுள்ளவர்களாய் இல்லை you want to be fed with milk பால் உண்கிறவர்களாய் இருக்க விரும்புகிறீர்கள் it's a very sad thing even today இன்றைக்கும் இது இருக்கிறது துக்ககரமான ஒன்று many christians अनेक கிறிஸ்தவர்கள் what type of a message they want to listen to எப்படிப்பட்ட செய்தி அவர்கள் கேட்க விரும்புகிறார்கள் something that would satisfy their ears அவர்களுடைய காதுக்கு இனிய செய்தியை கேட்கணும் something like a drug ஒரு ஒரு போதை மருந்து போன்ற ஒரு செய்தி something that could relieve them from their pain அவர்களுடைய வலி நிவாரணத்தை தரக்கூடிய செய்தி my dear brother my dear sister அருமையான சகோதரனே சகோதரியே that's what karl marx said அதுதான் karl marx சொன்னார் religion is the opium of masses திரளான கூட்டத்தினுடைய ஒரு போதை வஸ்து தான் மதமாம் religion is the opium of masses ஒரு திரளான கூட்டத்தினுடைய போதை பொருள் தான் மதம் god will do this god will do that தேவன் இதை செய்வார் தேவன் இதை செய்வார் god will destroy your enemy உன் சத்துருக்களை தேவன் அழிப்பார் god will give you passport தேவன் உனக்கு பாஸ்போர்ட் கொடுப்பார் you will get visa விசா பெற்றுக்கொள்வாய் you will get money பணம் பெறுவாய் say the type of an opium இப்படிப்பட்ட ஒரு போதை they get intoxicated adai petrukonde avargal bodhi ullavargal nirambuvargal whether the promise is fulfilled or not vaakkathatha neraveerudho illiyo whether the promise is given to them or not
வாக்குத்தத்தவர்கள் கொடுக்கப்பட்டதோ இல்லையோ. They all take from the Old Testament. எல்லாம் பழையற்பாட்டு. Promise what is given to Jacob, what is given to Abraham. யாக்கோபு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். All these promises are yea and amen in us. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மக்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும். Many times by mistake we choose these promises out of context and we try to apply them. பல வேளைகளில் இடம்பொருள் ஏவலறியாமல் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் அப்பியாசப்படுத்துகிறோம். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. Then we question God. பின்பு நாம் தேவனை கேள்வி கேட்கிறோம். We are unable to take a strong meat. ஒரு வலுவுள்ள ஆகாரத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. When you understand the gospel. சுவிசேஷத்தை புரிந்துகொள்கிறோம். When you understand the relationship between Jesus and God. இயேசுவுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நாம் புரிந்துகொள்ளும்பொழுது. Have you got a finalized reasoning? உங்களுக்கு முழுமையான ஒட்டுமொத்தமான புரிதல் உண்டாயிருக்கிறதா? It's a very important question. மிக முக்கியமான கேள்வி. Today the church has failed very much in this. இன்றைக்கும் சபை இந்த காரியத்திலே மிகவும் தோல்வியுற்றிருக்கிறது. In many places they got only magic shows. பல இடங்களிலே இன்றைக்கு மந்திர காட்சிகள் தான் நடக்கிறது. Oh, bringing gold from heaven. பரலோகத்திலிருந்து தங்கம் வருது. Illegal money into the purse. சட்டரீதி இல்லாத பணம் உங்க பர்ஸ்ல வருது. That must be a counterfeit note. அது ஒரு கள்ளப்பணம் தானே இருக்கு. A stolen note. அல்லது திருடப்பட்ட பணம். How can somebody else's money can come into your purse? எப்படி வேற ஒருத்தருடைய பணம் உங்களுடைய பர்ஸ்ல வரலாம்? Either it must be a counterfeit note. ஒன்னு அது கள்ள நோட்டா இருக்கணும். If it is not, if it's a genuine one. ஒருவேளை அது உண்மையான பண நோட்டா இருந்துச்சுனா. It must come into your purse from somebody else's purse. அது வேற யாரோருடைய பர்ஸ்ல இருந்து களவாடப்பட்ட பணமா இருக்கணும். How absolute nonsense it is. என்ன ஒரு முட்டாள்தனம் இது. How can money come into my purse? எப்படிங்க என்னுடைய பர்ஸ்ல பணம் வரும்? Even if a spirit can bring that into my purse. ஒருவேளை ஒரு ஆவி என்னிடத்துல வந்ததை கொடுக்குமானாலும். It must be taken from somewhere else. அது இன்னொரு இடத்துல இருந்து எடுத்ததா தான இருக்கணும். Or it must be printed in heaven. அல்லது பரலோகத்தில் அது அச்சிடப்பட்டிருக்கணும். If it is printed in heaven also it's a counterfeit. பரலோகத்தில் அச்சிடப்பட்டிருந்தாலும் அது கள்ளப்பணம் தான். Unless it is from our RBI. நம்முடைய RBI-ல இருந்து வந்தாலே ஒடிய. It's a simple reasoning. இது ஒரு சாதாரண புரிதல் அல்லவா? My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. Church service is not magic shows. சபை ஆராதனைகள் மந்திர தந்திர காட்சிகள் அல்ல. We have to be very careful about it. இதை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Some people pray the anointing prayer. சிலர் இந்த அபிஷேகத ஜெபத்தை ஜெபிப்பார்கள். So everybody falls down. எல்லாருமே கீழ விழுறாங்க. Very surprisingly except the cameraman. ஆச்சரியமான காரியம் என்னன்னா அந்த கேமரா எடுக்கிற ஆள் மட்டும் கீழ விழுறது இல்ல. The Holy Spirit couldn't touch the cameraman. பரிசுத்த ஆவியான கேமராமேனை மட்டும் தொட முடியல. It's a big question. பெரிய கேள்வி. My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரி. It's not just to criticize any of the ministry. ஏதோ ஒரு ஊழியக்காரரை குறை சொல்லும்படி அல்ல. But to bringing out the truth. சத்தியத்தை வெளிக்கொண்டுரும்படி. Our understanding must be enlightened. நம்முடைய புரிதல் பிரகாசமாக வேண்டும். Our understanding must be enlightened. நம்முடைய புரிதல் பிரகாசமடைய வேண்டும். We must have a finalized reasoning. நமக்கு ஒரு முழுமையான ஒரு கடைத்தொகை புரிதல் இருக்க வேண்டும். That our eyes of understanding. நம்முடைய புரிதலின் கண்கள். I must know for certainty with no question. Yes, this is right. This is wrong. எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டும் இது சரி இது தவறு என்று. Or at least I must understand that I can't understand. அல்லது எனக்கு இது புரியல என்கிற புரிதலாவது நமக்கு இருக்க வேண்டும். We have to pray for that. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We have to pray for our believers. நம்முடைய விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். We pray for them that has received the gospel of truth. சத்திய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Pray for your children. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. That their eyes of understanding must be enlightened. அவர்களுடைய புரிதலின் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். They believe in Jesus. அவங்க இயேசு விசுவாசிக்கிறாங்க. But they must have a finalized reasoning. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு கடைத்தொகை புரிதல் இருக்க வேண்டும். So Paul here says. பவுல் இங்கே சொல்கிறார். That you must have the eyes of your understanding being enlightened. உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். That you may know three things. நீங்கள் மூன்று காரியங்களை அறியும்படிக்கு. That you may know.
நீங்கள் அறியும்படிக்கு. The word know is very, very important. அறிவு அல்லது அறியும்படிக்கு மிக முக்கியமான வார்த்தை. Christianity is not a blind faith. கிருஷ்டவம் குருட்டு விசுவாசம் இல்லை. It is not a blind man searching for a black cat in a dark room when it is not there. இருட்டரையிலே இல்லாத ஒரு கருப்பு பூனையை ஒரு குருட்டு மனிதன் தேடும் கதையல்ல கிருஷ்டவம். Christianity is based on knowledge. கிருஷ்டவம் அறிவை சார்ந்த ஒன்று. It is not a blind faith. அது குருட்டு விசுவாசம் இல்லை. We must know. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். There are many things that we should know. அனேக காரிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But what do we mean by know? அறிவு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன? It is not that I know who is the president of America. அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதி யாருன்னு எனக்கு தெரியும். I know who is the prime minister of India. இந்திய தேசத்தின் பிரதமர் யார் என்பது நான் எனக்கு தெரியும். This knowledge will help me only to answer a GK paper. இந்த அறிவு ஒரு பொது அறிவு கேள்வித்தாளுக்கு பதிலளிக்க மட்டும் உதவி செய்யும். Who is the president of India? இந்தியாவினுடைய ஜனாதிபதி யார்? I may write the answer. நான் அதுக்கு ஒன்னான பதில கொடுப்பேன். Who is the prime minister of India? இந்தியாவினுடைய பிரதமர் யார்? I write the answer. அந்த பதில நான் எழுதுவேன். I get the marks. எனக்கு மதிப்பெண் கிடைக்கும். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. One day a little boy was praying. ஒரு நாள் ஒரு குட்டி பையன் ஜெபம் பண்ணா. Lord, make Modi the prime minister of England. ஆண்டவரே மோடி அவர்களை இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதமராக மாற்றிவிடு. Make Modi the prime minister of England. மோடி அவர்களை இங்கிலாந்தின் பிரதமராய் மாற்றுங்க. The mother surprised. அவங்க அம்மாக்கு ஆச்சரியம். Why is this little boy praying, Lord, make Modi the prime minister of England? ஏன் இந்த குட்டி பையன் இப்படி ஜெபம் பண்றான், மோடியை இங்கிலாந்து பிரதமரா மாத்துங்கன்னு? So the mother called him and said. அம்மா கூப்பிட்டாங்க. Hey, why are you praying that our Modi ji must become the prime minister of England? ஏன் நீ நம்ம மோடி அவர்கள் இங்கிலாந்து பிரதமர் ஆகணும் ஜெபம் பண்றேன்? மா மம்மி. அம்மா. My GK paper there was a question. என்னுடைய பொது அறிவு கேள்வில ஒரு கேள்வி வந்தது. Who is the prime minister of England? இங்கிலாந்தினுடைய பிரதமர் யாரும் கேட்டாங்க. By mistake I wrote Modi. ஆனா தப்பா நான் மோடினு எழுதிட்டேன். So I am asking God to make Modi the prime minister of England so that I can get mark. இப்ப எனக்கு மார்க் வரணுமா, அதனால ஆண்டவட்ட ஜெபம் பண்றேன், இங்கிலாந்தினுடைய பிரதமரா மோடியை மாத்திருங்கன்னு. This is the knowledge. இதுதான் அறிவு. Knowledge about prayer. ஜபத்தை குறித்த அறிவு. Knowledge about the prime minister of England, prime minister of India. இங்கிலாந்து இந்திய தேசத்தினுடைய பிரதமர்களை குறித்து தான அறிவு. This is not the knowledge the Bible is talking about. வேதம் பேசுகின்ற அறிவு இதுவல்ல. The knowledge means அறிவென்றால், because I know this, இதை நான் அறிந்ததன் நிமித்தம், I get something. நான் ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறேன். Because I know this, இதை நான் அறிந்ததன் நிமித்தம், I get this. இதை பெற்றுக்கொள்ளுகிறேன். This knowledge begets something. இந்த அறிவு ஒன்றை பிறப்பிக்கிறது. That is the knowledge. அதுதான் அறிவு. I know this will happen. இது நடக்கும் என்று எனக்கு தெரியும். Because of that knowledge, அந்த அறிவின் நிமித்தம், I do this. நான் இதை செய்கிறேன். I know there's going to rain is going to come. மழை வரும் எனக்கு ஒரு அறிவு உண்டு. I know it's going to rain. மழை வரும் என்கிற அறிவு உண்டு. I take my umbrella with me. நான் என்னோடு கூட என் குடை எடுத்து செல்வேன். I take my rain suit with me. என்னுடைய rain coat எடுத்து செல்வேன். So that knowledge, அந்த அறிவு, helps me do something, begets something in me. எனக்குள் ஒன்றை பிறப்பிக்க அல்லது ஒன்றை செய்ய என்னை நடத்துகிறது. I know how to drive a car. ஒரு நான்கு சக்கர வாகனத்தை எப்படி ஓட்ட வேண்டும் என்று எனக்கு தெரியும். That knowledge helps me drive a car. அந்த அறிவானது அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு எனக்கு உதவி செய்கிறது. That knowledge helps me drive a car. ஒரு வாகனத்தை ஓட்ட அந்த அறிவு எனக்கு உதவி செய்கிறது. That is knowledge. அதுதான் அறிவு. That knowledge must beget something. அந்த அறிவானது ஒன்றை பிறப்பிக்க வேண்டும். In the Bible, வேதத்திலே, Adam knew Eve. ஆதாம் ஏவாளை அறிந்து கொண்டான். அறிந்தான். ஆதாம் ஏவாளை அறிந்தான். Adam knew Eve. ஆதாம் ஏவாளை அறிந்தான். Cain was born. காயின் பிறந்தான். Something is born out of that knowledge. அந்த அறிவினால் ஒன்று பிறக்கிறது. Abraham knew Sarah. ஆபிரகாம் சாராளை அறிந்தான். Isaac was born. இசாக்கு பிறந்தான். Because of that knowledge something is born. அந்த அறிவினால் ஒன்று பிறக்கிறது. So that is called knowledge. அதுதான் அறிவு. It's not just a knowledge that can help you for your GK paper. உங்களுடைய பொது அறிவு கேள்வித்தாளுக்கு உதவி செய்யக்கூடிய அறிவு. That this knowledge must beget something.
Indha arivaanadu onjay ungalukul pirapikka vendum. What is that knowledge? Andha arivi edhu? Number one. Mudalavudhu. I must have the hope of his calling. Avar nammai alathidinal undaiyirukkara nambikka. I know he has called me. Avar enne alathirukkara idu thiriyum. I believe the his calling. Avarudhi arappala na viswasa. I believe in his gospel. Avarudhi visuvisithu nambran. I trusted him. Naan avare nambran. But what is the hope of his calling? Aam, avar nammai, avan enne alathidinal undaiyirukkara nambikka enne? He has called me with a holy calling. Parshutha arappinal avare alathirukkara. He has called me with a high calling. Unnad arappinal alathirukkara. He has called me with a heavenly calling. Paraloga arappinal alathirukkara. He predestined me and called me. Avar enne munkurithu alathirukkara. Calling is grace. Avarudhi arappor kirubai. But what is the hope of that calling? Analum, andha arappinal undaiyirukkara nambikka enne? I can give you a number of verses. Aniga vasanangalai suttikattalam. Just to save time, I mention this. Neerathai aadayappaduthu. Because of his calling. Avar nammai alathidinal. I got a hope. Enakkor nambikka undu. That I will receive his glory. Naan avarudhi magimai pettukulluvain enkindra nambikka. I believe that I will be like him. Naan avarai pol maruvain enkindra nambikka. I believe that in eternity I will be with him. Nithyathile naan avarodu irupain enkindra nambikka. I got this hope. Indha nambikka enakkundu. The hope of obtaining his glory. Avarudhi magimai adaivain enkindra nambikka. Have your eyes are opened for that? Ungaludhi kandgal adarkaga thirakkappattirukkada? One day I will be like God. Oru naal naan devanai pol aavain. My spirit, soul and body. Enudhi aavi atma shariram. Will be transformed. Marurubamagum. I will be like angel. Naan deva thoodanai pol irupain. So what type of a holiness I must have in my spirit, my soul and my body? Enudhi aavi atma sharathil epeerpatta parisutham undaiyirukka vendum? It should be totally holy. Adu muchilum parisutham. It's very fascinating to think that I will have the glory of God. Deva magimai adaivain enkindra ennuvathu parvasamuttakoodiyadhu. And that hope will not put to shame. Andha nambikka nammai vetkapaduthaadhu. Why? Yen? Because the love of God is shed abroad in our heart. Yen endral deva anbu nammudi irudhayathile uttapattirukkirathu. So that glory. Andha magimai. That should be a motivating factor for us to go forward. Adu munneruvadharku nammai undathallum kaaraniyaayirukka vendum. It is not that God will give us idli pongal paniyaram. Aandavar namakku idli pongal paniyaram kodupaarendra kadai alla. Is I will obtain the glory of God. Deva magimai naan adaivain. Paul says. Paul solugiraar. With our gospel. Nammudi suvisheshathai kondu. He has called us. Avar nammai alaithirukkara. To obtain the glory of Christ. Kristuvin magimai naan adaiyumbadikku. This is the gospel message of Paul. Idhu dhaan Paulunudaiya suvisheshan nachidhi. 2 Thessalonians 2:14. 2 Thessalonians 2:14. With our gospel. Nammudi suvisesham. With our gospel, engaludaiya suvisesham. Engaludaiya suvisheshathinaal. He has called you. Avar ungalai alaithirukkara. Called you for what? Edharkaga alaithirukkara. To obtain the glory of Jesus Christ. Yesu Kristuvin magimai neengal adaiyumbadikku. That's the gospel message. Adhu suvisesha seidhi. Jesus calls. Yesu alaikkara. He may heal us. Nammai sugapaduthalam. He is our redeemer. Avar nammudi meetpar. He loves us. Nammai nesikkara. He blesses us. Nammai aasirvadikkara. But Paul says. Paul solugiraar. With our gospel. Engaludaiya suvisheshathinaal. He has called you. Ungalai devan alaithirukkara. To obtain the glory of Jesus Christ. Yesu Kristuvin magimai neengal adaiyumbadikku. So because of this calling. Indha arappin nimittam. What is the hope we have got? Enna nambikkai nam pettirukkom? What hope we have got? Enna nambikkai undaiyirukkirathu? We all know that one day we will die. Oru naal nam ellorum marippom endrai marindirukkom. If the coming of the Lord delays. Oru vela kartrudi varugai thamadikkumeyanal. And in I'll get into eternity. Naan nithyathirkul pravesippen. In that eternity. Andha nithyathil. I will be like him. Naan avarai pol irupain. That's why John says. Aginal than Yovan solugiraar. They that have this hope. Indha nambikkaiyai udaiyavargal. 1 John 3:3. 1 Yovan 3:3. They that have this hope. Indha nambikkaiyai pettavargal. What hope? Indha nambikkai. One day we will be like him. Oru naal naamum avarai pol maaruvom. Today they that have this hope. Indraikku indha nambikkai undu. They would like to be as holy as he is. Avarai pol parisuttharai vaazha vaanchippaargal. Why? Yen? This hope begets that life.
ஏனெனில் இந்த நம்பிக்கை அந்த ஜீவனை பிறப்பிக்கிறது. Their eyes are enlightened. இப்பொழுது அவருடைய கண்கள் பிரகாசமடைந்து விட்டது. They got a finalized reasoning. அவர்களுக்கு இப்பொழுது கடைத்தொகை புரிதல் உண்டாய்விட்டது. I will be like God. நான் தேவனை போலவே. I will obtain the glory of God. நான் தேவ மகிமை அடைவேன். This is a finalized reasoning. இதுதான் அவர்களுடைய கடைத்தொகை புரிதல். What is it I get because I follow Jesus? இயேசுவை பின்பற்றுவதினால் நான் எதை பெற்றுக் கொள்கிறேன்? I get job. வேலை கிடைக்குது. I get healing. எனக்கு சுகம் கிடைக்குது. My enemies are destroyed. என் சத்துருகள் அழிக்கப்படுறாங்க. Those who are against me, they die. எனக்கு விரோதமா இருக்கிறவங்க செத்து போறாங்க. Oh, this all God does for me. ஓ, இதெல்லாம் தேவன் எனக்கு செய்றார். What is your finalized reasoning? சரி, கடைத்தொகை புரிதல் என்னங்க? What is that God will do for you? சரி, தேவன் உங்களுக்கு என்னதான் செய்வார்? Why has God the earnest of your inheritance? உங்களுடைய சுதந்திரத்தின் அச்சாரத்தை அடையாளத்தை ஏன் பெற்றிருக்கீங்க? I can go on and on. நான் சொல்லிக்கொண்டே போலாம். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரி. I will have the glory of God. நான் தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்ளுவேன். When I know that I will have the glory of God. தேவ மகிமை நான் அடைவேன் என்பதை அறிந்ததும் That hope, அந்த நம்பிக்கை, that finalized reasoning, அந்த கடைத்தொகை புரிந்துகொள்ளுதல், it makes me live like as he is. அவரை போல் ஜீவிக்கும்படி என்னை உந்து தள்ளுகிறது. That knowledge begets this. அந்த அறிவு இதனை எனக்குள் உற்பத்தி. So I have to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கணும். You have to pray for me. நீங்க எனக்கு ஜெபிக்கணும். You have to pray for one another. ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க. We have to pray for our children. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for the Christians. கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிங்க. If enough that is not enough they believe in the gospel. சுவிசேஷத்தை விசுவாசிப்பது மட்டுமல்ல. They must have a finalized reasoning of the hope they get because of their calling. அவர்களுடைய அழைப்பினால் உண்டாயிருக்கிற நம்பிக்கை குறித்துதான ஒரு கடைத்தொகை புரிதல் அவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். I can go on and on. நான் சொல்லிக் கொண்டே போகிறேன். I move to number 2. இரண்டாவது குறிப்பு. What is that? அது என்ன? What the riches of the glory of his inheritance in saints. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. We all say that God is our inheritance. நாம் எல்லாரும் சொல்றோம் தேவன் நம்முடைய சுதந்திரம் என்று. But ஆனாலும் the Bible says வேதம் சொல்கிறது We are the inheritance of God. நாம் தேவனுடைய சுதந்திரமா. We are the jewel of God. நாம் தேவனுடைய சம்பத்தாக இருக்கிறோம். We are the treasure of God. நாம் தேவனுடைய பொக்கிஷமாய் இருக்கிறோம். Where is God's inheritance? தேவனுடைய சுதந்திரம் எங்க இருக்குது? அவருடைய சொத்து சொகம். அவருடைய சொத்து சொகம். It is not land. அது நிலம் இல்லங்க. It is not silver and gold. அது பொன்னு வெள்ளி இல்லங்க. That's not just his treasure. அதுவல்ல அவருடைய சொத்து. His treasure is in the saints. அவருடைய சொத்து சுகம் அவருடைய பரிசுத்தவான்களுக்குள் இருக்கிறது. What a great wonder. என்ன ஒரு ஆச்சரியமா. Oh, I am a sinner. நான் ஒரு பாவி. I am an unprofitable person. நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத. I am useless. நான் ஒன்றுக்கு உதவாதவன். Not this humility. இந்த தாழ்மை இல்ல. I tell you another part of the truth. இன்னொரு சத்தியத்தின் இன்னொரு பகுதியை சொல்றேன். So you want to buy something, an appliance. ஒரு வீட்டு பொருளை நீங்க ஒரு வாங்க விரும்புறீங்க. You want to buy a good smartphone. ஒரு நல்ல ஒரு திறன்பேசியை வாங்க விரும்புறீங்க. Or a laptop. அல்லது ஒரு மடிக்கணினி. You are willing to pay 1 lakh for it. அத வாங்குறதுக்கு 1 லட்சம் கொடுக்க தயாரா இருக்கீங்க. You don't mind paying 1 lakh for it. 1 லட்சம் கொடுக்க உங்களுக்கு வந்து தயக்கம் இல்ல. Because that is a very good commodity. ஏன்னா அது நல்ல ஒரு தே நல்ல விலை உயர் உள்ள ஒரு பொருளா இருக்கு. Whether anybody will know the value or not. மத்தவங்களுக்கு அது அதனுடைய மதிப்பு தெரியுமோ தெரியாதோ. As a computer person you know how precious it is. ஒரு கணினி நிபுணனா எனக்கு தெரியும் இது எவ்வளவு விலையேற பெற்றது என்று. And you love it very much. அது நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க. Probably want to give all your savings to purchase that rare commodity. அந்த உங்களுடைய சேமிப்பு எல்லாம் கொடுத்து அந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. If somebody buys something very useless it won't be even 5000 rupees worth he is willing to give 1 lakh then he is a foolish person. யோசிச்சு பாருங்க ஒரு 5000 ரூபாய் மதிப்பில்லாத ஒரு பிரயோஜனமற்ற பொருளை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறாருன்னா அது ஒரு புத்தியீனமான செயல்தானே. Is God a wise person or a foolish person?
தேவன் ஞானமுள்ளவரா அல்லது ஞானம் இல்லாதவரா? Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, I tell you in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், what is the worth of you? உங்களின் மதிப்பு என்ன? What is the worth of you? உங்களின் மதிப்பு என்ன? The worth of you is the cost of the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மதிப்பே உங்களுடைய மதிப்பு. Otherwise he would not have purchased you with his blood. இல்லாவிடில் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி உங்களை வாங்கியிருக்க மாட்டார். He knew the value of it. அவர் அதனுடைய மதிப்பை அறிந்திருந்தார். I don't think that God is foolish enough to shed this precious blood just for something useless. ஏதோ உபயோகமில்லாத காரியத்திற்கு தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை தேவன் சிந்தும்படிக்கு அவர் ஞானமற்றவர் அல்ல. A humble mind is good. ஒரு தாழ்மையுள்ள சிந்தை. But your eyes of understanding must be open. ஆனாலும் உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும், புரிதலின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். I am precious in the sight of God. நான் தேவ பார்வையிலே விலையேற பெற்றவன். I am God's treasure. நான் தேவனுடைய சொத்து. I am God's jewel. நான் தேவனுடைய அலங்காரம். God has shed his precious blood and I am a purchased possession of him. தேவன் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி வாங்கப்பட்ட சுதந்திரம் சொத்து நான். So I must know my value. அப்படியானால் என்னுடைய மதிப்பு என்னது? This is what Socrates said. இதை தான் சாக்ரடீஸ் சொன்னார். There many scholars said, அநேக அறிஞர்கள் சொன்னார்கள், we should know our vessels. நம்மை நாமே அறிந்து கொள்ள வேண்டும். We should know ourselves. நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். So we just say a smartphone. ஒரு திறன்பேசி. Oh, it's very useful. ரொம்ப பயனுள்ளது. Very powerful. ரொம்ப வல்லமை உள்ளது. But just imagine who has made that smartphone. அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த போன் அல்லது திறன்பேசியை தயாரித்தவர் who is smarter? யாருங்க ரொம்ப திறன் உள்ளவர்? Many times what happens? பல நேரங்கள்ல நாம என்ன நினைக்கிறோம்? We become the slave of the smartphone. நாம அந்த ஸ்மார்ட்போன் அல்லது திறன்பேசிக்கு அடிமை ஆயிடுறோம். ஸ்மார்ட்போன் பிகம்ஸ் அவர் மாஸ்டர். இப்பொழுது அந்த திறன்பேசி நம்முடைய எஜமானா மாறிடுது. We don't know the value of ourselves. நம்முடைய மதிப்பு என்ன நமக்கே தெரியாம போகுது. I am more powerful than the smartphone. அந்த திறன்பேசியை விட நான் வலுவுள்ளவன். If somebody has made that smartphone. யாரோ ஒருத்தர் அந்த திறன்பேசி உருவாக்கி இருக்கார். God has made me. தேவன் என்னை படைத்திருக்கிறார். I must know how to handle the smartphone. எனக்கு தெரியணும் அந்த திறன்பேசி எப்படி கையாளணும். I must know how to use that camera. அந்த கேமரா நான் எப்படி கையாளணும். What apps I can have, what apps I should not have, I must know. என்ன செயலிகளை நான் பயன்படுத்தலாம், எந்த செயலிகளை நான் பயன்படுத்த கூடாது. What all the permission I can give in my apps, I should know. என்ன செயலிகளை நான் என்ன அனுமதி இல்ல கொடுக்கலாம் கொடுக்க கூடாது. Smartphone cannot become my master. திறன்பேசி என்னுடைய தலைவனா மாற கூடாது. I must be able to handle the smartphone. நான் அந்த திறன்பேசி ஆள கூடியவனா இருக்கணும். Then I can't sit and cry, oh, that they were able to hack me, they are able to do this, they are able to do that. அப்ப நம்ம உட்கார்ந்து அழுதிட்டு இருக்க மாட்டோம், அவங்க என்னுடைய போனை ஹேக் பண்ணிட்டாங்க, என்னுடைய இது ஹேக் பண்ணிட்டாங்க, இது செஞ்சிட்டாங்கல, நம்ம முறையிட மாட்டோம். You are and you don't know how to use it. உங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே, சகோதரி, an ordinary machine, a smartphone can't be more powerful than you are. ஒரு சாதாரண ஒரு ஸ்மார்ட்போன் உங்களை விட வல்லமை உள்ளதா இருக்கவே முடியாது. It is made by a man like you. உங்களை போன்ற ஒரு மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. You are made by God. நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டீர்கள். We must know our value. நம்முடைய மதிப்பு என்ன நமக்கு தெரியணும். We are the inheritance of God. நாம் தேவனுடைய சொத்து, சுதந்திரமாய் இருக்கிறது. The riches of the glory of his inheritance. மகிமையின் சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம். When we become his inheritance, நாம் அவருடைய சுதந்திரமாய் மாறும்போது, we must know the riches of the glory of us. மகிமையின், நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய மகிமை எவ்வளவு ஐஸ்வர்யமானது தெரியுமா? நம்முடைய குளோரி, நம்முடைய கேரக்டர், தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிற தன்மை எவ்வளவு ஐஸ்வர்யமானது. That we should know. அது, அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே, சகோதரி, so what the riches of the glory of his inheritance in his saints. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. If an ordinary human being, ஒரு சாதாரண மனுஷன், is more powerful than any other creation, மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளை காட்டிலும் உன்னதமானவன் என்றால், a man who is born again,
மறுபிறப்படைந்த மனிதன். A man who has made a covenant with God. தேவனோடு உடன்படிக்கை செய்த மனிதன். A man who has received the spirit of God. தேவாவியைப் பெற்றுக்கொண்ட மனிதன். A man who has become a new creation. புது சிருஷ்டியாய் மாறின மனிதன். How powerful he is. அவன் எவ்வளவு வல்லமை உள்ளவன். With all love and affection I tell you. எல்லா அன்போடு கரிசனியோடு சொல்லுகிறேன். Know yourself. உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். A few days back. சில நாட்களுக்கு. A dear brother and he was talking to me. ஒரு அன்பு சகோதரனோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது. He said. அவர் சொன்னார். Man is just a social animal. மனிதன் என்பது ஒரு சமூக பிறவியாக இருக்கிறான். பிராணியாக. சமூக பிராணியாக இருக்கிறான். Like any other animal. மற்ற பிராணிகளைப் போலவே. He is also an animal. அவனும் ஒரு பிராணிதான். And the other animals, they don't worship God or seek God like this. மற்ற பிராணிகள்லாம் நம்மை போல தேவனைத் தேடுகிறது, தேவனைத் தொழுது கொள்கிறது. Why should we seek God? We are also just an animal animal. நாமளும் ஒரு பிராணிதானே, சிருஷ்டிப்புதானே, நாம ஏன் வந்து தேவனைத் தேடணும்? Very lovingly I tell him. அன்பா நான் சொன்னேன். Man alone is different from all the other animals and everything. உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகப் படைப்புகளைக் காட்டிலும் பிராணிகளைக் காட்டிலும் மனிதன் மாத்திரம் தனித்துவம் வாய்ந்தவன். A sparrow. ஒரு குருவி. For all these years. வாழ்நாள் முழுக்க. All these years, all this. இத்தனை ஆண்டுகள். 6,000 years. இத்தனை 6,000 ஆண்டுகளாய். It builds the nest in the same way. ஒரே விதத்தில் தான் அது கூடு கட்டும். Eagle. ஒரு கழுகு. In all these years. இத்தனை ஆண்டுகளாய். It can use only its wings to fly higher and higher. மேலே மேலே பறக்க தன்னுடைய செட்டைகளை பயன்படுத்த முடியும். A tiger. ஒரு புலி. Cannot cook the lamb and eat. ஒரு ஆட்டுக்குட்டியை சமைச்சு சாப்பிட முடியாது. It hasn't learned that. அது என்ன கத்துக்கல. But in all these years. இத்தனை ஆண்டுகள். Year by year. ஆண்டாண்டு காலமாக. Day by day. நாட்கணக்கில். In God's creation. தேவ சிருஷ்டிப்பிலே. Man alone is able to create. மனுஷனால் மாத்திரம் காரியங்களை உருவாக்க முடிகிறது. The dwelling place is changing. அவனுடைய வாசஸ்தலம் உருமாறிக்கொண்டே இருக்கிறது. When he cannot fly, he can make a device to fly. அவனால் பறக்க முடியாவிட்டாலும் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை அவன் உருவாக்குகிறான். He can, his food, he is not just eating the grass or the leaves. அவன் இலைகளையும் புல்லையும் சாப்பிடுறதில்ல. He knows to cook. அதை சமைத்து சாப்பிட அறிந்து. In every yardstick. எல்லா அளவுகளையும். Man is different from all the other animals. மனுஷன் மற்ற ஜீவராசிகளை காட்டிலும் வேறுபட்டவன். Today I tell you. இன்றைக்கு நான் சொல்றேன். Again in every yardstick. மறுபடி எல்லா அளவுகளிலும். A believer, a saint. ஒரு விசுவாசி, ஒரு பரிசுத்தவான். Is different from any other human being. மற்ற எல்லா மனுஷர்களை காட்டிலும் உன்னதமானவன். We are a new creation. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி. Our eyes must be open to know the riches of the glory in us. நமக்குள்ளே காண படும் மகிமையினுடைய ஐஸ்வர்யங்களை அறிந்து கொள்ள நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். We must have a finalized reasoning. இதற்கு குறித்ததான ஒரு கடைத்தொகை புரிதல் நமக்கு. I am a child of God. நான் தேவ பிள்ளை. I will be in the likeness of God. நான் தேவ சாயலா இருப்பேன். A man should know. ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். That I am not an ordinary animal. நான் ஒரு சாதாரண பிராணி இல்ல. Many years back. அநேக ஆண்டுகளுக்கு முன். A great intellectual, ஒரு பெரிய அறிவுஜீவி, very senior to me, என்னை விட மிக மூத்தவர், he said the same thing to me. இதெல்லாம் என்கிட்ட சொன்னார். We all are animals. நாம் எல்லாம் பிராணிங்க தாங்க. I said I agree with you, you are an animal. நான் சொன்னேன், ஐயா நான் ஒத்துக்கிறேன், நீங்க ஒரு மிருகன். Huh? Are you calling me animal? நீ என்ன மிருகன் என கூப்பிடுறீங்க? No, I agree with you that you are an animal. இல்ல மிருகன்னு நீங்க சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். Yes, you said that we all are animal. I agree that you are an animal. நாம எல்லாம் மிருகம் தான், பிராணிகள்னு நீங்க சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன்யா? I am a man. நான் மனுஷன். And you can't accept it. ஆனா உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. You will say that I am also an animal. நானும் மிருகன்னு நீங்க சொல்றீங்க. Because an animal with a lower sense cannot understand an another animal with a higher sense. ஏனென்றால் குறைந்த அறிவுள்ள மிருகமானது அதிகமான அறிவுள்ள மனுஷனை புரிந்து கொள்ள முடியாது. I got the knowledge of God. எனக்கு தேவ அறிவு உண்டாயிருக்குது. இது என்ன? உங்கள் யார் பேசுறது? இல்லை உங்கள் யார் பேசுறதுன்னு சொன்னேன். My dear brother, not because of arrogance. ஏதோ அகங்காரத்து நிமித்தம் அல்ல. Certainly. நிச்சயமாகவே. Certainly. நிச்சயமாகவே. In a finalized reasoning. கடைத்தொகை புரிதலில். Those who receive Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்கள். Those are born again. மறுபிறப்படைந்தவர்கள்.
They are entirely different from just ordinary human beings. சாதாரண மனுஷ பிறவிகளை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டவர்கள். So what that knowledge should do in us? அந்த அறிவானது நமக்குள் என்ன செய்ய வேண்டும்? Our lifestyle must change. நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும். Our love. நம்முடைய அன்பு. They can love their friends. அவங்க நண்பர்களை சிநேகிப்பாங்க. We may be able to love even our enemies. நம்மால் நம்முடைய சத்துருக்களையும் சிநேகிக்க முடியும். They bless people those who bless them. தங்களை ஆசீர்வதிக்கிறவங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. They speak good words of them that help them. அவங்களுக்கு உதவி செய்றவங்களை போற்றி புகழ்வாங்க. But we are different. நாம வேறுபட்டவர்கள். We are able to bless them that curses. நம்மை சபிக்கிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்கிறோம். That's the richness of his gloriness. அதுதான் நமக்குள்ளே காணப்படும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம். That's a divine character in us. நமக்குள்ளே காணப்படும் அந்த தெய்வீக சுபாவம். We love our neighbors. நம்முடைய அயலாரை நேசிக்கிறோம். I am a Samaritan. நான் ஒரு சமாரியன். There is a Jew. அங்கே ஒரு யூதன் இருக்கிறான். He called me untouchable. அவன் என்ன தீண்ட தகாதான் நினைக்கிறான். He told me that I should not come into the temple. நீ ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். When he went to do the sacrament. அவன் போய் அவன் சடங்குகளை செய்வான். The priest helped him. ஆசாரியன் உதவி செய்றான். The Levite helped him. லேவியர் உதவி செய்றான். They all said I should not come into the temple. அவங்க எல்லாரும் சொன்னாங்க நீ ஆலயத்துக்கு வரக்கூடாது. He said I am untouchable. அவன் சொன்ன நீ தீண்ட தகாதவன். Now that Jew. அந்த யூதன் couldn't permit me to get into the temple. ஆலயத்திற்கு போக கூட அனுமதிக்காத அந்த யூதன். That Jew who said I am untouchable. என்ன தீண்ட தகாதவன் சொன்ன அந்த யூதன். That Jew said I cannot take even a tumbler of water from you. It's better that I die. அந்த யூதன் சொன்ன வாண்டேந்து ஒரு டம்ளர் தண்ணி வாங்குறதுக்கு நான் சாவேன் சொன்னான். He is dying today. அவன் இன்னைக்கு சாக கிடக்குறான். I don't mind what he says. அவன் சொன்னது குறித்து நான் யோசிக்கல. I want to help him. நான் அவனுக்கு உதவி செய்ய விரும்பறேன். I love him. நான் அவனை நேசிக்கிறேன். I love him. நான் அவனை நேசிக்கிறேன். My eyes of understanding opened. என்னுடைய புரிதலின் கண்கள் திறக்கப்பட்டுள்ளது. That religion cannot help that priest to understand that. அந்த மதமானது அதை புரிந்து ஆசாரியனுக்கு அந்த புரிதலை கொடுக்கவில்லை. The religion didn't give that understanding to the Levite. அந்த லேவியனுக்கு அந்த புரிதலை அந்த மதம் வழங்கவில்லை. Their sacraments could not help them get that understanding. அவர்களுடைய சடங்குகளும் பலிகளும் அந்த புரிதலை பெற அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. For me to love somebody. ஒருவரை நான் நேசிக்க. For me to love somebody. ஒருவரில் அன்பு கூற. I don't need religion. எனக்கு மதம் தேவையில்லை. I don't need his love. எனக்கு அவருடைய அன்பு தேவையில்லை. I don't need his acceptance. அவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. I am his saint. நான் அவனை நேசிக்கிறேன். I am his saint, God's saint. நான் கர்த்தருடைய பரிசுத்தவான். So my eyes of understanding must be enlightened to know the riches of the glory of his inheritance in the saints. பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்க சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் அறிந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். Number 3. மூன்றாவது. I must have a finalized reasoning. எனக்கு ஒரு கடை தொகை புரிதல் உண்டாக வேண்டும். What is the exceeding greatness of the power to usward who believe according to the working of his mighty power. தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையான மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படி. I believe in Jesus. நான் இயேசுவில் விசுவாசிக்கிறேன். I believe the truth. சத்தியத்தை நான் I receive the truth. சத்தியத்தை ஏற்றுக்கொள்றேன். That is the gospel of my salvation. அதுதான் என்னுடைய சத்திய சுவிசேஷம். From that time I believe in Jesus Christ, I trust him. அந்த நாள் முதற்கொண்டு இயேசுவை விசுவாசித்து அவரை நம்புறேன். I know his power. அவருடைய வல்லமை என்னதென்று தெரியும். But I must know the exceeding greatness of his power to me who believe according to the working of the mighty power. தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய என்னிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். I must have my eyes of understanding open. என்னுடைய எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாயிருக்க வேண்டும். What is that mighty power? அந்த பலத்த சத்துவம் என்ன? When he wrought in Christ, when he raised him from the dead and set him at his own right hand in the heavenly places. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார செய்த வல்லமை. Jesus இயேசு had a terrible death on the cross. சிலுவையில் ஒரு கொடூர மரணத்தை அனுபவித்தார். A cursed death. சபிக்கப்பட்ட மரணம். He was thrown into pieces. அவர் துண்டு துண்டாய் கிழிக்கப்பட்டார். Bruised.
அவர் காயப்படுத்தப்பட்டார். Buried. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3 days, 3 nights passed by. மூன்றிரவு மூன்று பகல்கள் கடந்தது. When God raised him from the dead. மரித்தோரிலிருந்து கிருஷ்டுவை தேவன் எழுமினதும். And set him in his own right hand. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசுத்தத்தில் உட்கார செய்யும்பொழுது. In the heavenly places. உன்னதங்களில். So what is that power? அந்த சத்துவம் என்ன? That might. அந்த வல்லமை என்ன? That raised this dead person. இந்த மரித்தோரை எழும்பப்பண்ண அந்த சத்துவம் என்ன? And made him sit at the right hand of God in heavenly places. உன்னதங்களிலே அவருடைய வலது பாரசத்தில் உட்கார செய்த அந்த சத்துவம் என்ன? If we read the heavenly places. உன்னதங்கள் என்று வாசிக்கும்பொழுது. In Ephesians 2:6. எபேசியர் 2:6. Ephesians 2:6. எபேசியர் 2:6. He has raised us up together and made us sit together in heavenly places in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். Now I can believe that, please listen, I can believe that Jesus Christ is sitting at the right hand of the Father in heavenly places. உன்னதங்களிலே இயேசுவானவர் பிதாவின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கலாம். Now I must have a finalized understanding. இதைக் குறித்ததான ஒரு கடைத்தொகை புரிதல் எனக்கு ஏற்பட. I am sitting with Jesus Christ in the heavenly places. நான் இயேசுவோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறேன். He has made me sit with him. அவரோடு கூட நான் உட்கார்ந்திருக்கிறேன். This is the mighty power of God. இதுதான் தேவனுடைய பலத்த சத்துவம். In Ephesians 1:3. எபேசியர் 1:3. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Again we read that phrase உன்னதம். மறுபடியும் உன்னதம் என்ற பதத்தை வாசிக்கிறோம். It talks about a spiritual life. ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை அது காண்பிக்கிறது. We are in the heavenly places. நாம் உன்னதங்களிலே இருக்கிறோம். And that God has blessed us in the heavenly places with all spiritual blessings. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு கூட அவர் உன்னதங்களிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். And Ephesians 6:12. எபேசியர் 6:12. Again we read about the spiritual wickedness in heavenly places. அங்கும் உன்னதங்களிலே ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற பொல்லாப்பை நாம் வாசிக்கிறோம். In the original say the same heavenly places. மூல பாஷையிலே அதே உன்னதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the same heavenly places. அதே பரலோக மண்டலம். There Jesus Christ is. இங்கே இயேசு இருக்கிறாரோ. In Christ we are. கிறிஸ்துவுக்குள். There the spiritual wickedness. அங்கே ஆவிக்குரிய துன்மார்க்கம். To understand these two. இந்த இரண்டையும் புரிந்து. Revelation chapter 12 from verse 1-3. வெளிப்படுத்தின விசேஷம் 12:1-3. The heavenly places. உன்னதங்கள். That woman is there. அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். With the diadem of 12 stars. அங்கே 12 நட்சத்திரங்களை அணிந்தவளாய். Clothed with the sun. சூரியனை அணிந்தவளாய். And standing on the moon. சந்திரன் மேல் நிற்கிறவளாய். She is in the heavenly places. அவள் உன்னதத்திலே இருக்கிறாள். And the dragon. அங்கு வலுசர்ப்பம். It's also against her in the heavenly places. அதுவும் உன்னதங்களிலே அவளுக்கு விரோதமாய் வருகிறது. So in the heavenly places. உன்னதத்திலே. We are seated with him. நீங்கள் அவரோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள். In the heavenly places. உன்னதங்களிலே. The spiritual wickedness against us. உங்களுக்கு விரோதமான ஆவிக்குரிய துன்மார்க்கம் உண்டு. To understand this. இதை புரிந்துகொள்ள. Our eyes of understanding must be enlightened. நம்முடைய கண்கள் பிரகாசமடைய. We are in the heavenly places. நாம் உன்னதங்களிலே இருக்கிறோம். In verse 21. 21 வசனத்தில். The heavenly places. அந்த உன்னதம் என்பது. Which are far above principality, all principality and all power and all might and all dominion. And every name that is named, not only in this world, but also in that which is to come. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. So the heavenly place. உன்னதத்திலே. It is above all things. எல்லாவற்றிற்கும் மேலாய். It is above all principality. எல்லா துரைத்தனங்களுக்கும் மேலாய். Whatever the lordship, whatever the leadership may be. எந்த ஆளுநர் எந்த ராஜா இருந்தாலும் சரி. It is the
All is the name above all principality. எல்லா துரைத்தனங்களுக்கு மேலான ஒரு நாமம். And all power. எல்லா அதிகாரங்களுக்கு மேலானது. All might. எல்லா வல்லமைக்கு மேலானது. All dominion. எல்லா கர்த்தத்துவத்துக்கு மேலானது. Above all name. எல்லா நாமங்களுக்கு மேலானது. He is seated there. அவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். And that power. அந்த சத்துவம். Has made me sit with him. என்னை அவரோடு கூட உட்காரச் செய்திருக்கிறது. In other words. இன்னொரு விதத்திலே சொன்னால். In Christ. கிருஷ்டவுக்குள். I am above all principality, all power, all might, all dominion, above every name. நான் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலானவனாயிருக்கிறேன். I must have my eyes of understanding opened. என்னுடைய புரிதலின் கண்கள் திறக்கப்படவேண்டும். I must have a finalized reasoning. எனக்கு ஒரு கடைத்தொக புரிதல் ஏற்படவேண்டும். That is the power that is working in me. அந்த சத்துவம் தான் எனக்குள் கிரியசெய்கிறது. I cannot be under any power. நான் எந்த அதிகாரத்துக்கீழும் இருக்கக்கூடாது. If all the powers are given by him. தேவனால் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். I obey the authorities. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவேன். I obey the governments. அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிவேன். I obey the rules and regulations. சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிவேன். I obey the authorities. அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவேன். I obey them. நான் கீழ்ப்படிவேன். Because they are given by him. அவரால் அது கொடுக்கப்பட்டுள்ளதா? Given by him. அவரால் தந்தப்பட்டுள்ளதா? Because he has told me to obey, I obey. கீழ்ப்படியும்படி அவர் எனக்கு சொன்னதினால் நான் கீழ்ப்படி. I honor them. நான் அவர்களை கனப்படுத்துகிறேன். I respect them. நான் அவர்களை மரியாதை செய்கிறேன். I know one thing. எனக்கு ஒன்று தெரியும். He is above all powers. அவர் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர். And he tells me obey, I obey. அவர் என்னை பார்த்து கீழ்ப்படி என்றால் நான் கீழ்ப்படிவேன். My dear brother, my dear sister. எனக்கருமையான சகோதரர். If anybody resists the power. யாரோ இந்த அதிகாரத்தை எதிர்ப்பார்களா? Or the governments. அல்லது அரசாங்கத்தை. Or dominion. அல்லது கர்த்தத்துவத்தை. They are resisting God. அவர்கள் தேவனை எதிர்க்கிறார்கள். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரி. We should understand that correctly. நாம் அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். Our eyes of understanding must be open. நம்முடைய புரிதலின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். And God had put all things under his feet and gave him to be the head over all to the church. All things to the church. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பு நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாய் தந்துள்ளார். He has given him, put him, put all things under his feet. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. And gave him to be the head over all things. அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். So the church should understand. சபை புரிந்து கொள்ள வேண்டும். He is above all things. அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். He fills everything with himself. அவர் எல்லாவற்றையும் தம்மால் நிரப்புகிறார். He filleth all in all. எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவு அவர். He filleth all in all. அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறார். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. And the church. சபையானது. Is the fullness of him. அவருடைய நிறைவாய் இருக்கிறது. Is Christ full or not? கிறிஸ்து நிறைவானவரா இல்லையா? Is Christ full or not? கிறிஸ்து நிறைவானவரா இல்லையா? He fills everything with himself. அவர் தம்மை கொண்டு சகலத்தையும் நிரப்புகிறார். Humility I say. எல்லா தாழ்மையோடு சொல்றேன். The church is the fullness of him. சபை அவருடைய நிறைவாய் இருக்கிறது. Without the church. சபையின்றி. Without you and I. நீங்களும் நானும் இல்லாமே. He is incomplete. அவர் முழுமை அடையாதவர். All humility. எல்லா தாழ்மையோடு சொல்றேன். If there is a body. ஒரு சரீரம் இருக்குமானால். Without head. தலையின்றி. The body we say முண்டம். நம்ம சரீரத்தை முண்டோன்னு சொல்றோம். Just imagine a head without body. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சரீரம் இல்லாத தலை. My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரி. The church makes him complete. The church makes him complete. சபை அவரை நிறைவுள்ளவராய் மாற்றும். We must have our eyes opened for this. அதை புரிந்து கொள்ளும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். We got two prayer points meditated from this apostolic prayer. இந்த அப்போஸ்தல ஜெபத்திலிருந்து ரெண்டு ஜெபக்குறிப்புகளை தியானித்தோம். Prayer point number 1. முதலாவது ஜெபக்குறிப்பு. That they believed the Jesus Christ, those who received the salvation. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இரட்சிப்படைந்தவர்கள். They must have the spirit of wisdom, the spirit of revelation in knowing him.
அவரை அறிகிற அறிவிலே அவர்களுக்கு ஞானத்தின் ஆவியும் தெளிவின் ஆவியும் உண்டாக வேண்டும். And these people, இந்த ஜனங்கள், those who received Jesus Christ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட இவர்கள், those who accepted the gospel of their salvation, சத்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட, the word of truth, சத்திய வசனத்தை, they must have their eyes of understanding open. அவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசமடைய வேண்டும். They must know what is the hope of their calling. அவருடைய மகிமை நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கையினுடைய, அவருடைய அழைப்பின் நம்பிக்கை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். They must know what is the richness of the glory of God's inheritance in saints. பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்பதை அறிந்திருக்க வேண்டும். And Christians, கிறிஸ்தவர்கள், the children of God, தேவ பிள்ளைகள், must know what is the power of God that works in their lives. அவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பலத்த சத்துவத்தின் வல்லமை என்னது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Our eyes of understanding must be open. நம்முடைய புரிதலின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். Just read the Bible passage to you and conclude. வேத பகுதியை வாசித்து நிறைவு செய்கிறது. Matthew chapter 6 verses 22 and 23. மத்தேயு 6 அதிகாரம் 22 23. Matthew chapter 6 verses 22 and 23. மத்தேயு 6 22 23. The light of the body is the eye. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. The light of the body, சரீரத்தின் விளக்கு, for me to walk properly, சரியான நடக்க, for my body to move, அல்லது என் சரீரம் அசைய, the light is in the eye, என் கண்ணுல வெளிச்சம் இருக்கு. I can see there is a podium here. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு மேடை இருக்குறத நான் பார்க்கறேன். I don't know how I should walk. நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியல. My eyes give me the direction to my whole body. எனக்கு என் முழு சரீரத்துக்கு என் கண் என்னை வழிநடத்து. I want to take this. நான் இதை கையில எடுக்க விரும்பறேன். My eye directs my hand. என் கை, என் கண், என் கைக்கு அறிவுரை கொடுக்கும். The light of the body is the eye. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. Therefore, thine eye be single, the whole body shall be full of light. ஆகையால் உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். If the eye is single, ஒருவேளை என்னுடைய கண் தெளிவாய் இருக்குமானால், I know I have to move in this direction. இந்த வழியில எனக்கு போகணும்னு எனக்கு தெரியும். If my eyes is not clear, ஒருவேளை என் பார்வை தெளிவாக, I may go and dash here or dash that. நான் அங்க போய் முட்டுவேன், அங்க போய் முட்டுவேன். So there will not be enough light to my body. அப்போ என் சரீரத்துக்கு போதுமான வெளிச்சம் இராது. But if thine eye be evil, உன் கண்ணானது கெட்டதாய் இருந்தால், the whole body shall be full of darkness. உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். It's not only your eye cannot see, கண்ணு பார்க்க முடியாது போறது மாத்திரமல்ல, your whole body will be in darkness. உன் சரீரம் முழுதும் இருளா இருக்கும். If therefore, ஆனபடியால், the light is in thee be darkness. இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால், that is not the light in the eyes. அது கண்ணில் இருக்கிற வெளிச்சம் இல்ல. In your soul. உன் ஆத்மாவில் இருக்கிறது. You don't know who you are. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. You don't know why are you saved. நீங்க ஏன் பரிசுத்தவான் என்பது உங்களுக்கு தெரியாது. What is the hope of your calling? உங்களுடைய அழைப்பின் நம்பிக்கை என்னது என்பது தெரியாது. If there is light in his darkness, if the light in you is not darkness, உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் இருளா இல்லாமல் போகுமா? இருளா இருக்குமானால், இருளா இருக்குமானால், how great is that darkness? அந்த இருள் எவ்வளவு பெரிதா இருக்கும்? When you don't know who you are, அப்ப நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இருந்து வேக யூ ஆர் கோயிங், எங்க போறோம்னு தெரியாது. இருந்து வாட் இஸ் த ஹோப் ஆஃப் யுவர் காலிங், உங்களுடைய அழைப்பின் நம்பிக்கை என்னது என்பது. இருந்து வாட் இஸ் த பவர் தட் இஸ் வொர்க்கிங் இன் யூ, பவர் ஆஃப் காட் தட் இஸ் வொர்க்கிங் இன் யூ, உங்களுக்குள்ளே கிரியேசியம் தேவனுடைய பலத்த சத்துவம் என்னது என்பது தெரியாது. இருந்து ஹவ் பிரஷியஸ் யூ ஆர், நீங்க எவ்வளவு விலையேற பெற்ற என்பது உங்களுக்கு தெரியாது. இருந்து வாட் இஸ் த வேல்யூ தட் இஸ் பெஸ்டோட் ஆன் யூ, உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கும் மதிப்பு என்னது என்பது உங்களுக்கு தெரியாது. If that light in you is dark, உங்களுக்குள்ளே இருக்கும் வெளிச்சம் இருளா இருந்தால், how great that darkness may be. அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். It's not only our eyes are opened. நம்முடைய கண்கள் திறக்கப்படுவது. Our eyes of understanding must be enlightened. நம்முடைய புரிதலின் கண்கள் பிரகாசமடைய வேண்டும். We must have, it literally means, எழுத்தின்படி, in everything, எல்லாவற்றிலும், we must have a finalized reason. உங்களுக்கு ஒரு முழுமையான கடைத்தொகை புரிதல் உண்டாயிருக்க. I know who I am. நான் யார் என்ன, I know where I am going. எங்க போறேன்னு தெரியும். What is the glory in me? எனக்குள்ள இருக்க மகிமை என்னன்னு தெரியும். How smart the Lord has created me. கர்த்தர் என்னை எவ்வளவு திறனுள்ளதா உண்டாக்கி இருக்கிறார். He has given me the Holy Spirit. எனக்கு பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார். How great and smart I must be. நான் இன்னும் எவ்வளவு திறமையானவன். What is the purpose he has
He has got in me. எனக்குள்ள தேவன் வைத்திருக்கும் நோக்கம் என்ன? What is the power that is working in me? எனக்குள்ள கிரியை செய்யும் அந்த பலத்த சக்தி என்ன? What is the power of the Holy Spirit that is in me? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் வல்லமை என்ன? Know yourself. உங்களை அறிந்து கொள்ளுங்கள். This is the apostolic prayer. இதுதான் அப்போஸ்தல ஜெபம். Let us pray this prayer for ourselves. இன்றைக்கும் நமக்காக இந்த ஜெபத்தை ஜெபிப்போம். Let us pray for the other believers. மற்ற விசுவாசிகளுக்காக இதை ஜெபிப்போம். Let us pray for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக இதை ஜெபிங்க. They that receive the word of truth. சத்திய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள். That is the gospel of their salvation. அவருடைய இரட்சிப்பிற்கு ஏற்ற சுவிசேஷம். They believe in it, they trust in it. அதை விசுவாசித்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். And they love the servants of God. அவர்கள் பரிசுத்தவான்களை அன்பு கூறுகிறார்கள். They love the church, they love the ministry. சபையை ஊழியத்தை நேசிக்கிறார்கள். But they must have the spirit of wisdom, the spirit of revelation, in knowing God. அவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவில் ஞானத்தின் ஆவியும் தெளிவின் ஆவியும் உண்டாயிருக்க வேண்டும். And they must have their eyes of understanding enlightened. அவர்களுடைய மனக்கண்கள், புரிதலின் கண்கள் பிரகாசமடைய வேண்டும். Shall we pray for that? நாம் அதற்காக ஜெபிக்கலாமா? Pastor Ma will lead us in this prayer. நம்முடைய பாஸ்டர் அம்மா ஜெபத்தில் நம்ம வழி நடத்துவார். We shall have this prayer in our life continually. தொடர்ந்து இந்த ஜெபங்களை, இந்த ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏறெடுங்கள். நீங்கள் மகாபரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் அன்போடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலேயும் கொடுத்தாவே, நாகிய பவுலுடைய ஜெபத்திலிருந்து நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரே ஒரு அருமையான போதனை எங்களை கட்டளையிட்டு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் அன்போடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீர், உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய ஜனமாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வழியிலேயும் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, நீர் யார் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுக்கு வேண்ட நல்ல ஞானத்தை இன்னும் நீர் கட்டளையிடும்படி ஐ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை குறித்த அறிவும் ஆண்டவரே, அறிகிற அந்த ஞானத்தை கட்டளையிடுங்க, அந்த தெளிவை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் கர்த்தாவே உலக பிரகாரமாக ஆண்டவரே மனுஷருடைய பார்வையில் காரியங்களை பார்க்காதபடிக்கும் வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தில் கர்த்தாவே ஆண்டவரே, இது எப்படியாக நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய ஞானம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும், உம்முடைய தெளிவை எவ்வளவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரோ அப்படியாக நாங்கள் கர்த்தாவே அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள, தெளிவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, தொடர்ந்து எங்களுக்கு நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களையும் கர்த்தனை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த உலகத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிறத சாக்கியம் ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளாக நீ எங்களை அழைத்திருக்கிறபடியினால நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த நம்பிக்கை கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவை போல கர்த்தாவே, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே எங்களை அழைத்து இருக்கிறீர் அப்பா. இந்த வழியிலேயும் அந்த மகிமையை ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே காணக்கூடியதாய், அந்த மகிமையை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாய், அந்த மகிமையை கத்தாவே எங்களுடைய கத்தாவே மனக்கண்களினால காணும்படியான அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை கத்திரங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்காக தான் எங்களை அழைத்திருக்கிறீர் ஐயா. இயேசுவினியோ நன்மையான ஆசீர்வாதங்களை எங்களை கொடுக்கிறீரப்பா. அதனாலும் எங்கள் மத்தியில் கத்தாவே இந்த நோக்கத்தை நாங்கள் மறந்து போகக்கூடாது ஐயா. கிறிஸ்துவனுடைய மகிமையை தரித்து கொள்ளும்படியாக அழைத்திருக்கிறீர். அதை கத்தாவே நாங்களை எப்போதும் சிந்தித்து அதை கேட்டு பரிசுத்த நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை கர்த்தாவே உம்முடைய சுதந்திரமாக, உம்முடைய சம்பத்தாக கர்த்தாவை நோக்கி பார்க்கிறேன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கேற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். அதற்காக நீர் செய்த தியாகம் ஆண்டவரே, கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே அந்த ஆவியானுடைய வழி நடத்துதல் ஆண்டவரே, இவைகளை நாங்கள் இன்னும் ஆண்டவரை இயேசுவா தேடி கர்த்தாவிலே சார்ந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சுதந்திரம் என்பதை கர்த்தாவை மறந்து போகாதபடிக்கு உம்முடைய சம்பத்தை ஆண்டவர் நீர் சேர்த்து சேர்க்கிற நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு நாளை நீர் குறித்திருக்கிறீரே கர்த்தாவே. நாங்கள் தூரத்தில் ஜீவிக்கும் போது உம்முடைய சம்பத்து என்பதை ஆண்டவர் எங்களை புரிந்து கொண்டு கர்த்தாவே ஜீவிக்க அந்த பிரகாசமான மனக்கண்களை கர்த்த எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஒருவரிலேயே நடப்பிக்கிற அந்த வல்லமை ஆண்டவரே, கிறிஸ்துவை மறுத்தோர்ந்து எழுப்பின அந்த வல்லமையினுடைய கர்த்தாவே, வல்லமை கொத்துதாய் கர்த்தாவே, அந்த வல்லமையினாலேயே
நீர் எங்களிலே கத்தா எங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். எங்களுடைய சாவிக்கு எதுவான சரீரங்களை நீர் கிரியை செய்கிறபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மனக்கண்களை திறந்து கொடுங்க, மனக்கண்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் கத்தாவே, இந்த மனக்கண்கள் திறக்கப்படுகிறது மாத்திரமல்ல பிரகாசிக்க வேணும் ஐயா. சுவிசேஷத்துக்கான மனக்கண்களை திறந்து கொடுத்திருக்கிறீர், அது பிரகாசிக்க வேணும் ஐயா. அந்த மகிமையை காண பிரகாசிக்க வேணும் ஐயா. கத்திர எங்களிலே வைத்திருக்கிறதான சுதந்திரத்தை காண நாங்கள் கத்தாவே அப்பா, எங்களை சுதந்திரமாக நீர் கத்தாவே கொண்டிருக்கிறபடியினால் ஆண்டவரே அதை காணும்படியான ஆண்டவரே அந்த மனக்கண்கள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய கத்தாவே, எங்களுக்குள்ளாய் கிரியசிக்கிற வல்லமையாக இருக்கிறபடினால் உம்முடைய வல்லமையின்படியே கிறிஸ்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமையின்படியே கத்தாவே நீங்களே கிரியை செய்கிறீர். நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தூத்திரிக்கிறோம். உடைய சாயலாக்கும்படியாய் கத்தாவே எங்களை குறித்த உம்முடைய நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றும்படியாய், இந்த தேவ மகிமை எங்களை அடையும்படியாய், எங்களை நடத்தும்படியாய் கத்தாவே நீர் வைத்திருக்கிற உம்முடைய நோக்கத்துக்காக நாங்கள் மை ஸ்தூத்திரிக்கிறோம், மை ஸ்தூத்திரிக்கிறோம் கத்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக சபையே உம்முடைய நிறைவாய் இருக்கிறபடியினால் ஆண்டவர் அந்த ஒரு மகிமையான கத்தாவே உன்னதமான நோக்கத்தை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறபடியினாலே ஸ்தூத்திரம். எங்களுடைய கத்தாவே நீர் எங்களை உன்னதங்களிலே சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதித்து எங்களை உன்னதங்களிலே வைத்திருக்கிறீர் கத்தாவே. ஒருபோதும் அதை மறக்காத வடிக்கு இப்படியாய் கத்தருடைய மகிமையை ஆண்டவரை கண்டவர்களாய் தரித்தவர்களாய் மகிமையை நாடினவர்களாய் எங்களுடைய ஓட்டத்தை ஓட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே, உண்மையாய் உம்முடைய ஆண்டவரே சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஆண்டவரே உம்மிலே வளருகிற நம்முடைய பிள்ளைகள் எங்களுடைய மனக்கண்களை திறந்திரலாம் ஆண்டவரே. ஞானத்தையும் தெளிவையும் உண்மை அறிகிற அறிவே, அறிவில் உள்ள ஞானத்தையும் தெளிவையும் தருகிற அவினால் எங்களை நிரப்பி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கிருபல்ல கரம் எங்களோடு கூட இருப்பதாக சீக்கிரத்தில் இயல்பு நிலை திரும்ப ஜெபிக்கிறோம். விக்கணம் கடந்து போக மட்டுமா என்னுடைய பிள்ளைகளை இரத்தத்துக்குள்ளேயே வைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். உங்களுடைய சமாதானத்தின் கரம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மீண்டும் சந்திக்க மட்டுமாய் உடைய இரத்தத்துக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும். உடைய வரையை கேட்டு ஆயத்தத்திலும் பரிசுத்தத்திலும் காத்தரலும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஷாலோம் அலைக்கும். சத்தியமே ஜெயத்தை.